वेलकम टू मामी एंड मिनी இன்னைக்கு மாமி வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸோ ரொம்ப சிம்பிளான லஞ்சு தாங்க. நம்ம டாட்டருக்கு மட்டும்தான் செஞ்சேன். சூடான சாப்பாடு காலையில் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சண்டே இன்னைக்கு ஸ்கூல் இருந்தது. அவர் வந்து சப்பாத்தி இந்த வெஜ் குருமா. இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா. இது எல்லா இது காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்குலாம் போட்டு ஒரு குருமா பண்ணியிருந்தேன். அதுவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி பொண்ணுக்கு மட்டும்தான் இப்போ இன்றைக்கி பண்ணியிருந்தேன் லஞ்சு. நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் வெளியே போனோம். ஸோ அதனால் அவளுக்கு மட்டும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன். வெண்டைக்காய் பொரியல், இது நல்லா ரோஸ்டடாக பண்ண வெண்டைக்காய் பொரியலுங்க. அது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார். எங்கள் வீட்டில் சாம்பார் இருந்தாலே போதும், மூணு நேரம் அதையவே ஊற்றி சாப்பிட்டுக்குவாங்க. சாம்பார்னால் எங்கள் வீட்டில் அவ்வளோ ஒரு ஃபேவரட். அப்புறம் டாட்டருக்கு பிடிச்ச மாங்காய் துக்கு, இது நல்லா ஸ்வீட் மாங்காய் துக்கு. மாங்காவே இப்போ கிடைக்கவே மாட்டேது, மாங்காய் சீசன் முடிஞ்சிருச்சு. 10 days பிஃபோர் நான் பொள்ளாச்சி போயிருந்தேன். பொள்ளாச்சி போனப்போ இந்த மாங்காய் வாங்கி வச்சுருந்தேன். அது பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் நல்லா கனிஞ்ச மாதிரி இருந்தது. சரி மாங்காய் துக்கு பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு மாங்காய் பழுக்கவே மாட்டேது. இப்போ சீசனில் மாங்காய் வாங்கலாம், சீசனே இல்லாத இடத்துல மாங்காய் வாங்கினா இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆனந்தஸ் ஹோட்டலில் என் ஹஸ்பண்ட் காலையில் வாங்கிட்டு வந்தார். இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் போண்டா போல் இருக்குது. எவ்வளோ பெருசு பாருங்கள். நான் இவ்வளோ பெருசுலாம் நான் செய்யவே மாட்டேன், குட்டி குட்டியாக போண்டா போடுவேன் உளுந்து வடை. இது வந்து அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தது, அதனால் அப்படியே டேபிளையே இருக்குது. அவ்வளோதாங்க லஞ்ச் மெனு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.